இன்றைக்கி இன்னொரு கதை பார்க்கலாம். இது குட்டி சிட்டுக்குருவி கதை. நம்ம நிறைய குருவி கேள்விப்பட்டிருப்போம்ல. நம்ம வீட்டிலலாம் ஒரு சின்ன சின்ன ஸ்பேரோன்னு சொல்லுவோம், சின்ன குருவி இருக்கும், தவிட்டு குருவின்னுவாங்க, தூக்கணாங்குருவி, அந்த மாதிரிலாம் நிறைய குருவி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இது ஒரு குட்டி குருவியோட கதை. ஒரு குருவி வந்து ஒரு ஓடை நதி மாதிரி ஓடை நதின்னு சொல்லுவாங்கள, அது மாதிரி தண்ணி போகிற இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருந்து தான் அதில் கூடு கட்டின்ட்டு வசிச்சுட்டுருக்கு. அதே மரத்தில் அந்த அடுத்த சைடு ஒரு மைனா ஒன்று அதே மாதிரி கூடு கட்டின்னு இருந்துட்டுருக்கு. ஸோ இதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுது கொஞ்ச நாளில். அதாவது இற தேட போகும் வரும் எல்லாம். ஆனால் இந்த குட்டி குருவி இருக்குல்ல, அது ரொம்ப தூரம் போகாது, கொஞ்சம் சோம்பேறி குருவி, அப்பப்போ போய் சொல்லும். அது அவன் வந்து என்ன பண்ணுறது, மைனா வந்து ரொம்ப தூரம் போய் போய் இற தேடின்னு வந்திருக்கோம், இது கிட்டக்க போயிட்டு வரும். ஆனால் கதை விடும் நல்லா, வந்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னும். மைனா ஓ அப்படியான்னு கேட்டுக்கோம், அதுக்கு தெரியாது இல்லை இது இங்கே போனது எங்கே போச்சுன்னு. அது தான் போயிட்டு வந்த இடத்தெல்லாம் சொல்லும், ரெண்டு பேசிட்டு இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, இந்த மைனா சொல்கிறது, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வராங்க, அதனால் ஒரு வாரம் வந்து நானும் எங்கள் ஊருக்கு போகிறேன், நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒன்றை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த குட்டி போயிட்டு வருது, இந்த குட்டி குருவி அதுக்குள்ளே ஓ சரி அமுச்சு விட்றது அதை, இது அதுக்குள்ளே என்ன ஏதோ அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க தனியாக. இது போயிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தா இது பேர் மலைமூழ்கி குருவின்னு இதுவே பட்டம் வச்சு நடுத்து. இதுக்குள்ளே நான் ஒரு வாரம் தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே உடனே எல்லோரும் நீ பேர் சிட்டுக்குருவி தானே, மலைமூழ்கி குருவி நின்று வச்சுருக்க இப்போ பட்ட பேர்லான்னு. உனக்கே எனக்கே இத்தனால என் பலம் தெரியல, இப்போ தான் நான் போன வாரம் தான் பார்த்தேன், அவ்வளோ பலம் இருக்குது எனக்கு, மலையே முழுங்கிடுவேன்னா. இது சொல்கிறது இது பேர் நம்ம ரெண்டு பேர் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு, உன்பலாம் என்ன எனக்கு தெரியும், என் பலம் என்ன உனக்கு தெரியும், நம்மளால் ஒரு குளத்தை கூட முழுங்க முடியாது மலையை முழுங்குறதாவது, என்ன நீ வளர்ற அப்படின்னா. இல்லை நிஜமாகவே நான் மலையை முழுங்கிட்டேன், அங்கே தெரிஞ்ச மலை ஏங்குறது. இது திரும்பி பார்க்குறது, இது இப்போ மரத்துலேருந்து வந்து அங்கே மலை என்னமோ இருக்குது, இது முதலாளி இருந்த மலை தானேன்னு கேட்குறது மெயினாக. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு மலையை முழுங்கிட்டேன், அதைதான் தான் நான் அப்படி பேர் வச்சுட்டுருக்கேனாக்கோ அப்படிங்கிறது. சரி சரி எது கோவப்படுறேன் நான் கேட்டாக்கா அப்படின்னோடனே, கோவப்படுறேன் நான் நிஜம் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்ற, நான் சும்மா விளையாட்டுக்கு போய் சொல்லுவேன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது நிஜம், நீ வேணால் அது பார்க்கணுன்னா நாளைக்கு 12 மணிக்கு வந்துடுவீங்க, அப்போ வந்து நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான். மைனா வந்து என்னடா இது வம்பா போச்சு, சரி பாப்போம் இது என்ன தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு, சரி நான் நாளைக்கு வெளில சாப்பாடுக்கு வெளில தேட போகும்போது இடம் தேடிட்டு நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்தவொடனே 12 மணிக்கு வந்து என்ன வா 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 இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கூட்டுண்டு நதிக்கரைக்கு வந்து தான், தண்ணி ஓடிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து தான். அங்கே பார்த்தோடனே பார்த்தா தண்ணியோட நிழலில் அந்த தண்ணியோட சலசலப்பு இருக்கும் இல்லையா, தண்ணியோடதில் அந்த மலையோட நிழல் விழுந்திருக்கு, அதாவது சூரியன் வரும்போது அதோடய நிழல் இங்கே தெரியறது. இப்போ பார் அப்படின்னு சொல்லித்தான். ஆமாம் அப்படின்னு தான் மைனா பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூக்கை வச்சு 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 தண்ணியை எடுத்து 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 குடிச்சுட்டு இருக்கு அந்த குருவி. அப்போ சூரியன் நகர்ந்தோடனே என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தோடனே இந்த மலையோட நிழல்லேருந்து மறைஞ்சிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சோடனே பார்த்தா அதில் தெரியல, அதனால இந்த குட்டி குருவி என்ன சொல்லுது, பாரு இவ்வளோ நேரம் மழை தெரிஞ்சுதா நான் குடிச்சு 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 அதை மூழ்கிட்டேங்கிறது. மைனா சிரிக்கிறது, அதனால் முடியல வயிற்ற பிடிச்சி சிரிக்கிறது. இதுக்கு இன்னும் கோபம் வருது, ஏன் அப்படி பண்ணுறேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னா, ஏ லூசு நீ என்ன பார்த்துட்டுருக்க, அங்கே பாரு மேலே சூரியனோட வெளிச்சத்தினால மலையோட இது உனக்கு இங்கே தெரிஞ்சுது, சூரியன் நகர்ந்து போனதும் அதோட நிழல் தெரியல அவ்வளோதான், இது டெய்லி நடக்கிற விஷயம் இது, அதனால் நீ அதை மூழ்கிட்ட நர்த்தமாக உன்னோடய இத்தனை ரெண்டு வயதுக்குள்ளே போக முடியுமா, ரெண்டாவது நீ பண்ணது நிழல் தானே அப்படின்றது. அப்போ தான் இது புரியறதுவும், ஆமாவா எனக்கு தெரியல வழியறது குருவி, அது ஒரு அதுவே நினச்சிட்டுருக்கு, தான் குட்டி வாயில் குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் முழுங்கிட்டோன்னு சொல்லிட்டு தானே மலையை முழுகிற குருவின்னு பேரை வச்சுன்னு எடுத்து பட்ட பேர் வேற அப்படின்னு. அப்புறம் சொல்லித்தான், அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது, நம்ம ரொம்ப சின்ன ஆளுங்க, அதே தண்ணியில் பாரு உன் சைஸு அப்படின்றதான். அப்போ தான் குருவி பார்த்துடுச்சிச்சு நம்ம தப்பாக பண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னு சிரிச்சிட்டு ரெண்டும் இறைய தேட பறந்து போயிடுச்சுங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.